ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எமெல் ஃபந்து அகாடமி ஸோ எல்லாருமே வந்து இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம தமிழ் திருநாள் வந்து சந்தோஷமாக கொண்டாடி இருப்போம் ஸோ கொண்டாட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னையோடு முடிச்சுக்கலாம் ஸோ நாலுலேருந்து பார்த்தினா படிக்கட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம படிக்க போய் ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்த பொங்கல் நமக்கு தலை பொங்கல் அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து பொங்கலை வந்து கொண்டாட முடியும் ஸோ அப்படி கொண்டாடுனா நம்ம நாலேருந்து படிக்க ஆரம்பித்தா தான் முடியும் சரிங்களா ஸோ அதனால் படிக்கிற விஷயத்த வந்து எதுக்கும் விட்டுறாதீங்க ஸோ இந்த அஞ்சு நாள் அப்படி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இது அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் வந்து எப்படி அந்த நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்த்துங்க ஸோ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரி ஓகே நம்ம இப்போ வந்து என்ன விஷயத்து இந்த வீடியோக்குண்டான விஷயத்துக்குள்ளே வருவோம் சரிங்களா டிஎன்பிசி சக்ஸஸ் டிப்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை வெற்றி அடைக்கூடிய அனைவருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த துறை அதை டிஎன்பிசி துறை மட்டும் இல்லை நீங்கள் எந்த விஷயத்தை சாதிக்க நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சாதிக்க முடியும் என்ன சார் இந்த மூணு விஷயம் தயவு பேசுன்னு சொல்லி சார் சும்மா கடுப்பேத்தி கிடக்காதீங்க வீடியோ போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆற்றம் கிடப்பீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் வாஸ் கேட்குது ஸோ நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுறேன் சரிங்களா என்ன அந்த மூணு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஒரு சிம்பிளான விஷயம் தான் சரிங்களா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயன்றத மூணு வார்த்தை எங்கள் கொடுத்துருக்கேன் அப்புறம் இந்த மூணு வார்த்தைக்கு வார்த்தைக்குன்னா மூணு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா என்ன வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியும் தகுதி ஓகேவா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தகுதி அப்படின்னும்போது வரக்கூடிய விஷயம் என்னென்னா கல்வித்தகுதி வயது வரம்பு வயது தகுதி அந்த தகுதி அந்த தகுதினு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த தகுதின்றதே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வார்த்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம தமிழ் வார்த்தையில் வந்து அதிகமான இடுகுறி பெயர்களோட காரண பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும் இப்போ முக்காலி நாற்காலி சரிங்களா இது எல்லாமே வந்து ஒரு காரண பேர் அப்படின்னும்போது இந்த தகுதி என்பதும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தை தான் வச்சுருக்காங்க சும்மா வைக்கலைங்க நம்ம முன்னோர்கள் இப்போ நான் சொன்னவொடனே சார் இதுக்கு வந்து இப்படி ஒரு அர்த்த ரகமானதை நீங்களே யோசிக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ஸ் எப்படி சொல்லுறது நமக்கே தெரியாத ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக கூட இருக்கலாம் எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த ஷாக்கிங் உங்களுக்கும் இருக்கலாம் சரிங்களா சரி ஓகே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமான வார்த்தை இல்லைங்க இந்த தகுதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தினா நம்ம வந்து ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த தகுதி நமக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துனோம் என்ன தகுதினா இப்போது குரூப் ஃபோர் எது போனால் நம்ம எப்படி சொல்கிறது டென்த்து முடிச்சுருந்தால் போதும் அந்த சொல்லக்கூடாது அது வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு பட் ஆனால் அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணணும் நம்ம செலக்ட் ஆகணும்னா இந்த தகுதி கண்டிப்பாக இருக்கணும் என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா அதில் முதல் விஷயம் சரிங்களா தன்னம்பிக்கை ஸோ தகுதியோட முதல் வார்த்தை என்னது தன்னம்பிக்கை அதாவது நம்ம எந்த ஒரு செயலை இறங்குறதுக்கு முன்னாடியுமே என்னால் அந்த வேலையை செய்ய முடியும் என்னால் இந்த வேலையை வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியோடு முடிக்க முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதாவது ஊரே என்ன சொன்னாலும் சரி தோத்துட்டே தோத்துன்னு சொன்னாலுமே நீயா சொல்கிற வரைக்கும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கை ஸோ அஜித் சொல்கிற பார்த்திங்கன்னா மாதிரி தான் ஸோ அந்த தன்னம்பிக்கைன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் முதல் இருக்கணும் எப்பவுமே இந்த உலகமே வந்து பார்த்தினா உங்களை எதிர்த்துனால வந்து பார்த்தினா என்னால் முடியும் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் அதுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்கணும் எந்த ஒரு செயலை இடங்கனாலுமே அந்த செயல் மீது அந்த செயல் செய்கிற உங்கள் மீதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு வளர்த்துங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது சரிங்களா அதை சொல்லுவாங்களே அந்த யானையின் பலம் நம் தும்பிக்கை மனிதனின் பலம் நம்பிக்கை போது மனிதனோட பலமே வந்து நம்பிக்கை தான் ஸோ அதுவும் போது நம்பிக்கை இன்னொன்று சார் தன்னம்பிக்கை ஓகே நம்பிக்கைன்றது எல்லாேருமே வைக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கைன்ற ஒன்றை வந்து எப்பயுமே நம்ம மேலே மட்டும்தான் வைக்க முடியும் சரிங்களா அந்த தன்னம்பிக்கையை வந்து தீர்க்கமான விஷயத்து கெடுங்க சரிங்களா நான் அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிவிட்டு இதை நம்ம எப்படி டீன்பிசிக்கு கொண்டு போகலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா முதல் விஷயம் ஓகே நீங்கள் வெற்றி பெறத்துக்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம் எது நீங்கள் எந்த செயலை வெற்றி பெறுவீங்களோ அந்த செயல் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணோம் குறிக்கோள் ஓகேவா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கும் குறிக்கோள் இல்லாத மனுஷன் வந்து எதுக்கு சாமனா கோல் போஸ்ட் இல்லாத ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து விளையாடுற ஒரு நபருக்கு சாமம் ஸோ கோல் போஸ்ட்டே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு கோல் கம்பம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கோல் கம்பம் இல்லாமல் எவ்வளோ பேர் கிரவுண்டில் வேணாலும் அவனால் ஒரு ஒரு இதில் கூட பார்த்தோன்னா வெற்றி பெற முடியும் ஏன்னா கோல் தான் வெற்றி பெற முடியும் கோல் கம்பமே இல்லை அப்புறம் எங்கே போய்ட்டு வெற்றி போடுவான் ஸோ அதே மாதிரி தான் அப்போ அதே மாதிரி தான் வந்து மனுஷன் லைப்போம் அப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக தேவை ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற செயலுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு குறிக்கோள் தன்னம்பிக்கை இருந்தாலுமே அந்த குறிக்கோள் ஓகே நம்ம இந்த வேலை தான் செய்ய போகிறோம் இதுதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் லட்சியம் இது வந்து இந்த குறிக்கோளை நம்ம அடைய வரைக்கும் அந்த தன்னம்பிக்கை நம்ம கைவிடாமல் இருக்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும் இதுதான் வந்து வெற்றிக்கு உண்டான இரண்டாவது விஷயம் சரிங்களா ஸோ தகுதியில் தா கூ பார்த்துட்டோம் தானா தன்னம்பிக்கை கூனா குறிக்கோள் மூணாவது தீ இருக்குல்ல என்ன தீன்னு பார்த்துருவோமா மூணாவது மூன்றாவது விஷயம் வந்து திறமை ஓகேவா இது ரொம்பவே முக்கியமான விஷயங்க ஏன்னா எல்லாருக்கிட்டும் திறமை இருக்குது அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான விஷயம் சரியா பூமிக்குள்ளே தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரது கஷ்டம் தான் ஆனால் கொண்டு வந்துவிட்டால் விலை மதிப்பு அது அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட கிட்டே இருக்கிற திறமை வந்து நம்ம கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஆனால் கொண்டு வந்துட்டீங்க அந்த இடத்துல நீங்கள் தான் ராஜா அதனால் அந்த கொண்டு வர வரைக்கும் நம்ம திறமை என்ன தெரிகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த இடத்துல தங்க வரையும் கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டம் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த கண்டுபிடிச்சி அந்த திறமை வளர்த்துட்டா உங்களை அடிச்சதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அந்த வெற்றின்றது பார்த்தோன்னா அவங்க கால் கிட்ட வந்து நிற்கும் சரிங்களா அவங்க கால் வந்து பிடிச்சி கெஞ்சும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை வெட்டியிடக்கூடிய எல்லாருமே இந்த மூணு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் வெட்டியிடுறாங்க சார் திறமை வந்து எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் அதை வந்து முயற்சி செய்யும் போது தான் உங்களுக்கு திறமை வந்து வெளி வரும் சரிங்களா முயற்சி செய்யாமல் நான் அப்படியே இருந்தேன்னா கண்டிப்பாக ஒன்றும் வரும் திறமை வராது இப்போ ஒருத்தன் கால் உடஞ்சேன் வந்து பார்த்தோன்னா நடக்க முடியுமா நடக்க முடியும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தானா அவனால் நடக்க முடியாது சரிங்களா நடக்க முடியும்னு சொல்லிட்டு எது முயற்சி அவன் ஏந்து நின்னால் தான் பத்து வாட்டி வீந்தா கூட பதினோரு வாட்டி பண்ண முடியும் அவனால் வெற்றி பெற முடியும் அப்போ அவனுக்கு அந்த தன்னம்பிக்கை தேவை என்னது குறிக்கோள் வேணும் என்னது எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் திறமை என்னால் எழுந்து நடக்க முடியும் தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உடல் பலத்தை காட்டுறான் பார்த்திங்களா அந்த திறமை தான் அவனுக்கு அந்த வெற்றியை திறக்கும் எனது என்னால் நடக்க முடியும் அப்படின்ற ஒரு வெற்றியை தரும் ஸோ அப்படின்னா வரும் தன்னம்பிக்கை குறிக்கோள் திறமை இது மூணும் ஒருத்தவங்கிட்டே இருந்துச்சுன்னா அவனால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இப்போ நான் இதை வந்து டிஎன்பிசிக்கு எப்படி ஒப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம் அப்படின்னும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை இருக்கணும் என்னால் வந்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் நான் வெற்றி பெறினால் எவன்டா வெற்றி பெறுவான் என்னால் முடியண்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக உங்கள் மேலே உங்களுக்கு வரணும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு போமே தவிர இந்த துரோணா அகடமியில் வந்து பார்த்தின்னா அருள்ன்னு ஒருத்த உலகிட்டு இருக்கான் அவன் வந்து பேசுனா நமக்கு வந்து வந்து இன்ஸ்பிரேஷன் வரும் அதெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது ஏதாவது இன்ஸ்பிரே அதாவது இந்த எப்படி சொல்கிறது அட்வைஸ் எடுத்து நம்ம உடம்புல வர நரம்பு மாதிரி இந்த எப்படி சொல்கிறது இந்த ரட்சகன் படம் பார்த்துருக்கீங்களா ரட்சகன் படத்தெல்லாம் வந்து கோவத்தை பார்த்தாலே நம்மளுக்கு பொங்கிடுவார் அதாவது அந்த கோவம் பட்டாருனா அந்த கண் செவக்கும் அந்த நரமெல்லாம் துணி பற்றி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார் அருள் சொல்லிட்டாரு சொல்லிட்டோன்னே நம்ம போய் படிக்கலான்னு புஸ்த புத்தகத்தை எடுப்போம் அன்னையே அந்த டிவியில் பாஸ் போடுவாங்க நான் உங்கள் பிக் பாஸ் பேசுகிறேன்னா

என்ன பண்ணுவீங்க படிப்பீங்க ஃபஸ்ட் விஷயம் என்னது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை வளர்த்துட்ட பிறகு குறிக்கோள் நான் எந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த டெப்புட்டி கலெக்டராக தான் போக போகிறேன் ஓகேவா அப்படி இல்லையா என்ன பண்ண போகிறீங்க இல்லை நான் வந்து தாசில்தாராக போக போகிறேன் நான் வந்து நான் கலெக்டராக போகிறேன் அப்படிலாம் நான் வந்து சப்ரிஸ்டராக போகிறேன் நான் முனிசிபல் கமிஷனராக போகிறத குறிக்கோள் அந்த குறிக்கோள் கண்டிப்பாக வச்சுக்கணும் ஏன் அந்த குறிக்கோள் வச்சுன்னா அப்போ தான் தன்னம்பிக்கைக்கு ஒரு தைரியம் வரும் நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் அப்போ தான் நான் அதை நோக்கி ஓட முடியும் குறிக்கோள் இல்லாமல் நம்ம எதை நோக்கி ஓடணும்னு கேட்டால் இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன்னு வச்சிங்களேன் இந்த ஊருக்கு போகிறோன்னா தான் நம்ம போகிற பாதை வந்து நம்ம கேட்க முடியும் நான் இந்த ஊருக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஊர்னே தெரியாமல் போயிட்டு நம்ம வழி போகிட்டே என்ன கேட்க முடியுமா நான் வந்து இது இந்த வழி எங்கே போகுதுன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் போக முடியாது எந்த ஊருக்கு போகிறோம்னு தெரிஞ்சால் தான் அதுக்குன்னா வழியை தேட முடியும் அதேமாதிரி தான் இப்போ நான் முனிசிபல் கமிஷன் ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுன்னா அடுத்து வச்சுட்டு வாங்க திறமை திறமை அது குரூப் டூ படித்தா குரூப் டூவில் பாஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் முனிசிபல் கமிஷன் ஆகலாம் அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும் தாங்க தன்னம்பிக்கை குறிக்கோள் திறமை இது மூணுத்தையும் அந்த திறமையை வளர்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய தேர்வை வெற்றி கொண்டுன்னா அந்த வெற்றி பெற வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சு வச்சுங்க தன்னம்பிக்கையும் குறிக்கோள் இருந்துச்சுன்னா திறமை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரலாம் வளர்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிறுத்தி கிட்டும் சரிங்களா ஸோ இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க உங்கள் நோட்டில் எழுதி வச்சுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தகுதி தானாக தன்னம்பிக்கை கூனா குறிக்கோள் தீனா திறமை பார்த்தீங்கன்னா நம்மளால எந்த அளவு யோசிச்சு தான் வச்சுருப்பாங்க இதான் வந்து தமிழோட சிறப்பே வந்து சிறப்பு தமிழ் தமிழ்னு சொல்லடா தலைநிமின்னு இல்லைடான்னு சொல்கிறது காரணமே தான் ஸோ இந்த தகுதி வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை இந்த தகுதி உங்கள் கிட்டே இருக்கான்னு பாருங்கள் இல்லை அந்த தகுதியை வளர்த்துக்க பாருங்கள் ரெண்டுத்தில் எது பண்ணாலுமே நீங்கள் வெட்டடையலாம் இல்லைன்னா இருக்குன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா வளர்த்துங்க அதுவும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு சொல்கிறது தப்பு இருந்தால் ஓகே இல்லைன்னா வளர்த்துங்க அது ரெண்டுத்துலையும் என்னென்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் சரிங்களா ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல படித்தேன் ஆல்ரெடி அதை வந்து பார்த்து இதை பற்றி வந்து ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ தரோடைய ரொம்ப நாள் ஆசை ஸோ அதை கொடுத்துட்டேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து லைக் கமெண்ட் ஷேர் தேங்க் யூ